Asian publication in Nirvanarana Suresh 1986 ஆண்டு அதாவது தனது 19வது வயதில் பதிப்புத்துறைக்கு வந்தவர். இந்திய மொழிகள் அனைத்திலும் நூல்களை வெளியிட்டு வந்த Asian Publicational Services எனும் பதிப்பு நிறுவனத்தின் மண்டல மேலாளராக பணியாற்றி வந்த சுரேஷ் 2016 ஆண்டு முதல் தனது ஏசியன் பப்ளிகேஷன் நிறுவனத்தை தொடங்கி நடத்தி வருகிறார். இவரது பதிப்பகத்தின் தனித்தன்மை என்னவென்றால் அரிதான மீண்டும் அச்சேராது வழக்கொழிந்து போன தொன்மையான பல பழைய நூல்களை தேடி கண்டுபிடித்து அவற்றை மீண்டும் பதிப்பிப்பதாகும். உதாரணமாக 1910 ஆண்டு பச்சையப்பன் கல்லூரி தமிழ் பேராசிரியரான ஆ சிங்காரவேலு அவர்களால் எழுதி வெளியிடப்பட்ட தமிழ்லக்கிய வரலாற்றின் முதல் என்சைக்ளோபீடியா என கருதப்படும் அபிதான சிந்தாமணி நூலை மீண்டும் அச்சேற்றி பதிப்பித்ததை சொல்லலாம். இதுபோன்றே வரலாறு, பண்பாடு, கட்டிடக்கலை, கல்வெட்டியல், நாணயவியல், மொழியியல், அகர முதலி, இலக்கணம் ஆகிய துறைகளின் அரிதான பல பழைய நூல்களை தேடி கண்டுபிடித்து வெளியிடுவதே இவரது பதிப்பு பணியின் நோக்கங்களாகும். வெளியிடும் நூல்களின் வடிவமைப்பு, அச்சிடும் தாள், நேர்த்தியான அச்சாக்கம் இவற்றில் தீவிர கவனம் செலுத்துவது என்பது இவரது மற்றொரு தனிச்சிறப்பு எனலாம். தமிழ் பதிப்புலகின் நம்பிக்கைக்குரிய ஆளுமைகளில் ஒருவரான சுரேஷ் அவர்களை பதிப்பாளர் பலகணிக்காக சந்தித்தோம். நீண்ட காலமாக பதிப்பு மற்றும் புத்தக விற்பனையில் ஈடுபட்டு வருகின்ற நீங்கள் இத்துறையில் நுழைந்த காலத்திலிருந்து இன்று வரை ஏற்பட்டுள்ள மாற்றங்களை எப்படி பார்க்கிறீர்கள்? பாரதி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நான் 1984 இந்த புத்தக பதிப்பாளர் பதிப்பகத்து இதில் பப்ளிஷிங் ஹவுஸில் இருக்கிறேன். இது ஏஷியன் பப்ளிகேஷன் முதல்ல ஏஷியன் எஜுகேஷன் சர்வீஸ்ல இருந்து 2016 ரெண்டு ஏஷியன் பப்ளிகேஷன்ஸ்னு மாற்றினோம். நாங்கள் ஒரு 100-150 வருடங்களுக்கு முன்னாடி பதிப்பித்த பழைய அரிய தமிழ் புத்தகங்கள் மட்டுமில்லை, ஆங்கில புத்தகங்கள், பல மொழி புத்தகங்கள் மறுபதிப்பு செஞ்சுட்டு வரோம். நாங்கள் தொடர்ந்து அனைத்து புத்தக கண்காட்சிகளிலும் 87லேருந்து சென்னை புக் ஃபேரில் பார்ட்டிசிபேட் பண்ணுறோம். அதை தவிர மற்ற எல்லா ஸ்டேட்லேயும் எக்ஸிபிஷன்ஸில் புக் ஃபேரில் பார்ட்டிசிபேட் பண்ணுறோம். அப்போது ஸ்காலர்லி ஒரு புத்தக கண்காட்சிக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு எல்லா அரங்குகள் குறைவு, பதிப்பாளர்கள் குறைவு. அவங்க ஒரு நாளைக்கு வந்தாங்கன்னா மொத்த பதிப்பாளர்களும் பார்த்துட்டு அவங்களுக்கு தேவையான புத்தகங்களை பார்த்துக்குவாங்க. இப்போ அரங்குகள் அதிகம், ஒரு நாளுக்கு பார்க்க முடியாது. அதனால் அந்த மற்ற புத்தகங்களையும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் புக்ஸ் நிறைய இருக்குது. தமிழில் பார்த்தீங்கன்னா நிறைய ரிப்பீட்டட் புக்ஸ். அதில் தேயர்கள் ரொம்ப சலிப்படைகிறாங்க. பொதுவாக புத்தக கண்காட்சிகளுக்கு வரும்போது இப்போ இருக்கிற பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டோ இல்லை ஒரு வாசகர் இப்போ கோவா ஆன்லைன் புக் ஸ்டோரில் வாங்கும்போது அவங்க பர்டிகுலர் புக்கை பார்க்குறாங்க. அது பர்டிகுலர் புக்கு கிடைச்சதுன்னா அதோட போயிடுறாங்க. ஆனால் ஒரு புத்தக அங்காடிக்கோ இல்லை புத்தக கண்காட்சிக்கோ வரும்போது ஒரு புக்கை தேடும் போது பல புத்தகங்கள் அவங்க பார்க்கிற வாய்ப்பு உண்டு. அது இப்போ ரொம்ப குறைவாக இருக்குது. ஆனால் இப்போ ஒரு சமீப காலமாக அந்த வாசிப்பு திறனோ வாசிப்பு இதோ அதிகரிச்சுட்டு வர்றது இப்போ கண்கூட பார்க்குறோம். இந்த புத்தக கண்காட்சியில் அதிகமான சேல்ஸ் இல்லைனா கூட நேயர்கள் வரையும் அதிகமான தமிழ் புத்தகங்களும் ஆங்கில புத்தகங்களும் வர்றது பார்க்குறோம். கட்டுரை அல்லது புனைவு நூல்களுக்கு இருக்கும் வரவேற்பு நாவல், சிறுகதை, கவிதை நூல்களுக்கு இல்லை என தெரிகின்றது. இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? இல்ல, இப்போ ஒரு 10-15 வருஷம் முன்னாடி பாத்தீங்கன்னா 20 வருஷம் முன்னாடி பாத்தீங்கன்னா கூட அந்த நாவல், சிறுகதை தான் நிறைய இருந்தது. கட்டுரைகள் தொகுப்பு ரொம்ப குறைவு. இப்போ கட்டுரை தொகுப்பு, காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் புக்ஸ், இந்த சுய முன்னேற்ற நூல்கள், இப்படி பல நூல்கள் வருது. அதனால இப்போ கட்டுரை நூல்களும் டிராவலாக்ஸ், டிரான்ஸ்லேஷன்ஸ், வரலாறு சம்பந்தப்பட்ட பழைய கட்டுரைகள், அந்த மாதிரி நூல்கள் இப்போ அதிகமாக போகுது. நாவல்களும் ஒரு நல்ல படைப்பா இருந்து அதையும் விரும்பி படிக்கிறாங்க. புத்தக கண்காட்சிகள் அவற்றின் பயன் தாக்கம் அதை மேம்படுத்த வேண்டிய திசைகள் குறித்து என்ன நினைக்கிறீர்கள்? இந்த புத்தக கண்காட்சி ஒவ்வொரு வாசகருக்கும் முக்கியமானது. இப்ப பாத்தீங்கன்னா இந்த கொரோனா பீரியட்ல வந்து 2 வருஷமா இந்த போன மார்ச் நடந்து இந்த வருஷம் புத்தக கண்காட்சி தள்ளி போயிட்டு இருக்கு. எப்ப நடக்கும் தெரியல. இந்த இடைப்பட்ட காலத்துல சில தனிப்பட்ட பதிப்பாளர்கள் விற்பனையாளர்கள் வந்து அங்கங்கே திருமண மண்டபங்கள்ல அங்கெல்லாம் போட்டுறாங்க. பெரிய ரெஸ்பான்ஸ் இல்லைன்னா கூட அந்த பதிப்பாளர்கள் வாசகர்கள் வந்து புது புத்தகம் என்னென்ன வந்திருக்கு அதெல்லாம் பார்க்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. புத்தக அங்காடிகள் வந்து ரொம்ப குறைஞ்சி போச்சு. ஒரு 20 வருஷம் முன்னாடி பாத்தீங்கன்னா நிறைய புத்தக கடைகள் இருந்தது. ஃபார் இந்த லேண்ட்மார்க், ரிலையன்ஸ், ஷாப்பர் ஸ்டாப்ல இந்த கிராஸ்வேர்டு புக் ஸ்டோர்ஸ் இது மாதிரிலாம் இருந்தது. இப்போ வந்து அவுட்லெட் ரொம்ப குறைஞ்சி போச்சு. அதனால இந்த புத்தக கண்காட்சிகள் இன்னும் வருடத்துக்கு 2 முறை ஒரு ஜனவரி மாசத்துலயும் ஒரு ஜூன் ஜூலை மாசத்துலயும் நடத்தினா வாசகர்கள் மிகவும் பயன்படுவார்கள். எழுத்தாளர்களுக்கான ராயல்டி என்பது குறித்து உங்கள் அனுபவம் என்ன? முன்னாடி ரொம்ப ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ராயல்டி எல்லாம் சரியா போயிட்டு இருந்தது. நடுவுல இல்லைன்னா கூட இப்ப வந்து ராயல்டி ஆத்தர் எல்லாம் வந்து பப்ளிஷிங்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. நிறைய பப்ளிஷர்ஸ் முன்னாடி வந்து என்னுடைய நிறைய ஆத்தர்ஸ்க்கு வந்து என்னுடைய புஸ்தகம் பதிப்பிச்சா போதும் என்ற காலம் மாதிரி மாறி இப்போ பதிப்பாளர்கள் எழுத்தாளர்கள் நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க. அதனால இந்த இப்போ ஒரு சமீப காலமாக அந்த ராயல்டி பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனையா ஆத்திருக்கு எழுத்தாளர்களுக்கு இல்லை. தமிழ் வாசிக்க தெரியாத தமிழர்களின் எண்ணிக்கை கணிசமாக ஆகியுள்ளது. தமிழ் பதிப்புலகம் இதை எப்படி எதிர்கொள்வது? இல்ல அது உண்மைதான். தமிழ் வாசகர்கள் ரொம்ப குறைஞ்சு போயிட்டாங்க. ஆனா இப்போ சமீப காலமா அதுவும் பெருகிட்டு தான் வருது. ஏன்னா நிறைய படைப்புகள் வந்து தமிழ் படைப்புகள் நிறைய வந்துட்டு இருக்கிற காரணத்தினால தமிழ் வாசகர்கள சூழ்ந்து இருக்கிற காலம் கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இருக்கு. அது இன்னும் மென்மேல வளரும்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். வாசகர்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்புவது? வாசகர்கள் வந்து ஒரு புத்தகத்தை தேடி ஒரே ஒரு தலைப்பு அவங்களுக்கு என்ன தேவை அந்த மாதிரி புத்தகத்தை தேடி போறதை விட ஒரு புத்தக கண்காட்சி நூலகங்களுக்கு சென்று அங்கே பலதரப்பட்ட புத்தகங்கள் இருக்கு அதெல்லாம் பார்த்து தனக்கு என்ன தேவைன்றத நூலகங்களை போய் குறிப்பு எடுத்துட்டு அதை புத்தக கண்காட்சியிலோ ஆன்லைன் ஸ்டோர்ல இந்த மாதிரிலாம் புக் இந்த எக்ஸிபிஷன்லாம் போடும்போது அது சார்ந்த அதை அந்த அந்த தலைப்பு சார்ந்த பல புத்தகங்களை பார்க்கும்போது அவங்களுக்கு தேடக்கூடிய பல அரிய நல்ல புத்தகம்லாம் கிடைக்கும். அந்த அந்த புத்தகங்களை வாங்கி பயனடைமாறு கேட்டுக்கொள்கிறேன். பாரதி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வாழ்த்துக்கள், வணக்கம், நன்றி.